ஸ்ரீராம் மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு யூடியூப் ப்ராப்ளம் வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஸ்ரீராம் வந்து அதை பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு மிஸ்கைட் வந்து ஒரு பண்ணிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா மைக்செட் ஸ்ரீராம் உடைய அந்த கொரோனா சோதனைகள் அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோவை? கொரோனா சோதனைகள் அதுதான் அதோட வீடியோட டாப் கான்செப்ட். கதைக்களமே அதான். கொரோனாங்கிறது ஒரு மிகப்பெரிய சோதனை, அதை வந்து ரொம்ப இதுவா காட்டியிருக்காரு. எதுவானா கேளுங்க, எதுவான்னு கேட்கணுமா இல்லையா? அப்படிதான் கேட்க மாட்டேன், நீங்க சொல்லுங்க. சரி பரவாயில்ல, நானே சொல்றேன் கேட்டுங்க. அது எதுவா காட்டியிருப்பாருன்னா அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி காட்டியிருப்பாரு. அது கொரோனாவே பெரிய சோதனை, இந்த வீடியோ பார்த்து அதோட பெரிய சோதனை, அதோட பெரிய சோதனை. சும்மா கொரோனா வந்தா பொழைச்சிக்கலாம்னு ஒரு இழுத்துட்டு கிடக்கிற உசுரிகள் அதை பார்த்தோன்னே போட்டுன்னு போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு வீடியோ தான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் காமெடி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், கொஞ்சம் பார்த்தா சிரிக்கலாம். காமெடி இருக்கு இருக்குங்க, அதை நம்பித்தாத்தனவே பாத்துருக்கிறாங்க. அவருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ்னு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மெடிக்கல் ஆபீசர் வந்து போன் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. திருப்பி அது வந்த உடனே இவரு போயிட்டு மத்தவங்களுக்கு அது பரப்புற மாதிரி பண்ணிருப்பாரு. பட் அதுல ஹியூமர் நல்லா பண்ணிருக்காரு, ஓரளவு ட்ரை பண்ணிருக்காருங்கிறத தாண்டி அது அவர் பரப்பணும்னு நினைக்கிற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி கொரோனாங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்தினாலையும் ஜீர்ணிச்சு வெளியே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அந்த அவர் வந்து அதை பரப்பணும்னு நினைக்கிற இன்டிமேஷன் வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணா கூட அதை சிலர் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பசங்க, இந்த யூடியூப்ங்கிற ஒரு மீடியா வந்து எத்தனையோ பேர்த்துக்கிட்ட எவ்வளவோ சின்ன சின்ன பசங்க பாக்குறாங்க. சோ இவங்க மைக் செட் ஸ்ரீராமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் கிளப் இருக்குன்னு நான் நம்புறேன். சோ அந்த ஃபேன்ஸ்ல இவரை பார்த்து இவர மாதிரியே நம்மளுக்கு வந்தா இன்னொருத்தருக்கு பரப்பலாங்கிற ஒரு இன்டிமேஷன் வந்து இவர் குடுக்கற மாதிரி நான் அதுல ஃபீல் பண்றேன். அது ஒரு ஃபன்னுக்காரங்க அவர் பண்ணாரு. ஃபன்னா இருந்தா கூட அதுல வந்து ஒரு பொதுநலம் ஒண்ணு இருக்கு. இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை இல்லைங்க. சும்மா நம்ம ஒரு கிரிக்கெட் பால் எடுத்து விளையாடிட்டு தலையில அடிச்சு மிடில் ஆப் கேட்டல பட்டுருச்சு மறந்துருச்சு அந்த மாதிரி கான்செப்ட் இல்ல அந்த மாதிரி சின்ன இது ஒரு நார்மலான வியாதி கிடையாது. இல்ல ரொம்ப வேல்டியவே நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு விஷயம். ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு இருந்த உலகம், கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 கோடிகள் வருஷமா இருக்கிற இந்த உலகத்தை வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு நோய், அந்த நோயை வந்து இவ்வளவு நம்ம கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதுவும் ஸ்ரீராம் மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு யூடியூப் பிரபலம் வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன், எனக்கு தோணுது. சமூக கருத்தை சொல்லணும் ஆசைப்பட்டாரு, சொல்லிட்டாரு. இல்ல சமூக கருத்து, சமூக கருத்துங்கிறது அது ஓகே, சமூக கருத்து தான். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து அதை பண்ணிருக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸ்ரீராம் நினைக்கிறேன்.
உள்ள வரப்படி எட்டு கார்டு போடுறீங்க. போர்டர்ல விட்டீங்க, மிச்சத ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவ்வளவுதான். திருப்பி அடுத்தது அடுத்த அதுல அதே வீடியோ அடுத்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா, அவரு தம்பிக்கு வந்து கொரோனா வந்திருக்கிறாங்க. தம்பி வந்து ஒரு பாத்துக்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புற மாதிரி இருக்கு. சோ அது அவரு முதல்ல பேசும்போது கூட நான் கூட வந்து சரி, அவர் எப்பவும் போல காமெடியா இருந்துச்சு, அது சீரியஸா ஒரு கண்டென்ட்டா கொடுப்பாருன்னு நினைச்சேன். பட் அவர் வந்து அதை வெளியே அனுப்புறது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் நினைக்கிறேன். ஆனா பட் இருந்தாலும் அதை அவர் பண்ணிருக்கோம். அந்த சீன் எனக்குமே கொஞ்சம் இதா இருந்துச்சு, ஸ்டார்டிங் போது ஒரு மாதிரி இருந்துச்சு. தம்பி வெளியே துரத்தி விட்டு இது பண்ணும்போது இருக்க கூடாதுங்க, அப்படி பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நம்ம அவ்வளவு பண்ணக்கூடாதுங்க, மெடிக்கல் ஷாப்ல வந்து நிறைய பொருட்கள் விக்கிறதாவும் விக்கிற மாதிரியும் அவர் வந்து அதை பார்த்துட்டு மெடிக்கல் ஷாப்ல இப்படி பண்றாங்களாங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ நாட் ஓன்லி மெடிக்கல் ஷாப்ல மட்டும் இல்ல, நிறைய பேர் அவங்கனால இந்த லாக்டவுன் டைம்ல எல்லா கடையும் க்ளோஸ் ஆனப்ப எவ்வளவோ ஃபேமிலி வந்து சிரமப்பட்டு இருக்காங்க. சோ அந்த நேரத்துல கூட ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தா கூட அவர் லோக்கல்ல இருக்கிற இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியும், பர்சனலா எனக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன். இவர் பண்ற ட்ரோல் வந்து அவங்களுடைய உதவும் மனப்பான்மையை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அதுல யார எந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து அட்டாக் பண்ணுதுங்கிறத பாத்துட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டா பண்ணுங்க. உங்களுடைய வீடியோக்கு எப்பவுமே நாங்க ஃபேன்ஸ் தான், நீங்கதான் எங்களுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள். உங்களை ஒரு முன்னுதாரணம் வச்சுதான் நாங்க பண்றோம். இருந்தாலுமே நீங்க அதை பண்ணக்கூடாது, உங்களோட ஃபேனா நான் அதை வந்து வன்மையை கண்டிக்கிறேன், போராட்டம் பண்றேன், உண்ணாவிரதம் இருக்கிறேன், எதை வேணாலும் எடுத்துக்கங்க, ஏதோ பண்ற தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. அடிக்கணுமா பெல் பட்டன் அமுத்துங்க. பெல் பட்டன் மறக்காம அமுத்துங்க.